Sathyabama Institute of Science and Technology, Chennai. Gadgets vanga Kratos. Visit Kratos, Flipkart, Amazon. Direct visit India's leading showrooms. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யாபாக்கஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். 1000 மாற்றங்கள் வரலாம், ஆனா ஒரு ஏமாற்றம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தகவல். Facebook OLX-ல பாத்தீங்கன்னா நான் ஆர்மில ஒர்க் பண்றேன், டிரான்ஸ்பர் ஆகி வேற ஊருக்கு போறேன். போகும்போது என்னுடைய கார் பைக் இங்க குறைஞ்ச விலையில விற்பனை செய்ய போறேன் அப்படின்ட்டு விளம்பரம் பார்க்க முடியும். இந்த வகையில நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது. இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க நேர்ல போய் பார்த்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா டிரான்சாக்சன்ஸ் பண்ணுங்க. சேஃபா டிரான்சாக்சன் பண்ணுங்க, செக்யூரா இருங்க. போலி விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் யோபாக்கஸ் பாண்டிச்சேரி. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கலந்தே நமது முன்னோர்கள் நமக்கு பொக்கிஷமாக வழங்கியுள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் அந்த பொக்கிஷத்தை நம்மால் பின்பற்ற முடியவில்லை. காரணம், முறையற்ற வாழ்க்கை முறை. கணினியில் எப்பொழுதும் பொழுதை கழிப்பது, கைபேசியில் பொழுதை கழிப்பது, இரவு நேர வேலை, பகல் நேர வேலை, இப்படி நம்மளோட வாழ்க்கை முறையாகப்பட்டது, மாறியே போனது. ஆனால் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷமோ அதிகாலையில் எழுவது. அதிகாலையில் அந்த தூய்மையான காற்று, இளம் வெயில் நம் உடம்பில் படுவதால் விட்டமின் டி உருவாகிறது. அதையும் தாண்டி பல ஆரோக்கியமான நன்மைகள் நிகழும். குறிப்பாக காலை எழுந்தவுடன் குளிப்பது மிக முக்கியமான ஒன்று. காலை கடன்கள் அனைத்தும் முடித்துவிட்டு பிறகு குளிக்க வேண்டும். இதுதான் நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அடுத்த வழிமுறை. அந்த காலத்தில் குளத்தில் அல்லது ஆற்றில் குளிப்பது வழக்கம். அப்படி குளிக்க செல்வதற்கு முன்பு தலையில் 3 முறை தண்ணி தெளித்துவிட்டு குளிக்க வேண்டும். அப்படி நாம செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இரவு நேர தூக்கத்துல நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பமாகப்பட்டது நம்ம உடம்புல, அதாவது பாதத்திலிருந்து தலை வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்துல நாம குளத்துல ஆத்துல இறங்கி குளிக்கும் போது கால் உடனே சில்லுன்னு ஆயிடும். முதல்ல தண்ணி பட்டதுமே அப்போ உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெப்ப காத்து நம்மளோட தலைக்கு தான் முதல்ல போகும். அப்போ உச்சந்தலை நமக்கு ரொம்பவே மென்மையான பகுதி அப்படிங்கிறதுனால அந்த காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல தலையை குளிர்விக்கிறாங்க. பொதுவா கிராமப்புறங்கள்ல ஆற்றங்கரையிலும் குளத்தங்கரையிலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், விநாயகருடைய சிலை இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டா, விநாயகர் வந்து குளிக்க வர பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்னு ஒரு கதையும் உண்டு. இன்னும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம், தனக்கான பெண்ணை வந்து தேர்ந்தெடுப்பதற்காகவே வந்து அங்க அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு விளையாட்டாக சொல்வார்கள். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது அனைத்தும் கட்டுக்கதைகளாக ஒரு பக்கம் இருக்கட்டும். அறிவியல் உண்மையும் ஆன்மீக உண்மையும் என்னவென்றால், காலை குளித்து முடித்தவுடன் விநாயகரை வழிபடுதல் அவசியம். விநாயகரை ஏன் வழிபட வேண்டும்? குளத்தங்கரையிலே அல்லது ஆற்றங்கரையிலே விநாயகர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு பின்னால் கண்டிப்பாக வேப்ப மரம் மற்றும் அரச மரம் இருக்கும். அரச மரத்திலிருந்து நல்ல ஆக்சிஜன் எப்பொழுதுமே வந்து மக்களுக்கு கிடைக்கும். வேப்ப மரத்தில் பல மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை சுவாசிக்கிறதுனாலையும் சுற்றி வர்றதுனாலையும் அந்த மரத்தோட காத்து படுறதுனாலையும் பெண்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் அனைவருக்குமே பல நன்மைகள், உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. அடுத்ததா, விநாயகரை பார்த்தாச்சு, அப்ப அவரை கும்பிடணும் இல்லையா? அவருக்காகவே சில முறைகளும் இருக்கு வழிபடுறதுக்கு. பொதுவா தலையில கொட்டிப்பாங்க. காலையில அந்த மாதிரி செய்யறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட தலையில அவரை கும்பிட்டுட்டு கொட்டிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட மூளைக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு வெறும் வயிற்றுல நாம தோப்புக்காரணம் போடுறதுனால நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகமாகுது, மூட்டுகளுக்கு பலன் கிடைக்குது, உடல் ஆரோக்கியமா இருக்கு. பலவிதமான யோகாசனங்களை செய்யறதை விட இந்த தோப்புக்காரணம் போடுறதுலயே பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லல, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அது நமக்கு வாழ்க்கை முறையாவே நமது முன்னோர்கள் முன்கூட்டியே வந்து சொல்லி வச்சிருக்காங்க. இந்த முறைகளை நாம பின்பற்றுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்ததா, விநாயகர் கிட்ட இருக்கக்கூடிய திருநீர் எடுத்து நாம பூசிக்கணும். அதாவது பருவநிலை மாற்றங்கள் எப்ப மாறும், எப்படி மாறும் நமக்கே தெரியாது இல்லையா? சோ திடீர்னு காலையில வெயில் அடிக்கும்,
சாயங்காலம் மழை வரும். இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ல நாம ஆத்துலயோ குளத்திலேயோ இல்ல நார்மலா இப்போ வீட்டு பைப்புல நாம குளிச்சாலோ நமக்கு உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பொதுவா நிறைய பேருக்கு தலையில நீர் கோத்துக்கிறது, தலை பாரமா அறுக்கிறது, இந்த பல பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த திருநீரை எடுத்து நாம பூசிக்கிறதுனால தலையில இருக்கக்கூடிய நீர் உரியப்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த விபதிய மார்பகங்கள்ல, அது மட்டும் இல்லாம இந்த விபதிய நம்மளோட நெஞ்சிலையும், அடுத்ததா மூட்டு பகுதிகள், கை மூட்டு கால் மூட்டு பகுதிகள்ல சில பேர் வந்து அதை அப்படியே பூசிப்பாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட நீரை இந்த விபதி எடுக்குது. அதே நேரத்துல மூட்டு பகுதிகளுக்கு தேவையான பல பாதுகாப்பு ஆரோக்கிய அம்சங்கள் பொருந்தியதா இந்த விபதி இருக்கு. இதுதான் நமக்கு முன்னோர்கள் காலை பொழுதுல செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கான காரணங்கள். முன்னோர்கள் நமக்கு பொக்கிஷமா கொடுத்த அறிவியல் மற்றும் ஆன்மீக பொக்கிஷம், இதை நாம தொடர்ந்து செய்யறதுனால நம்மளோட மனசும் உடலும் அமைதியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷத்தை நாம கடைபிடித்து ஒரு நாளோட தொடக்கத்துல இறை வழிபாடோட நாம ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அன்றைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நலமோடு அமையும். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. குறைந்த விலையில் கேஜெட்ஸ் வாங்க கிராட்டோஸ். விசிட் கிராட்டோஸ் பிளிப்கார்ட் அமேசான் டைரக்ட் விசிட் இந்தியாஸ் லீடிங் ஷோரூம்ஸ். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யாபேக்கஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். 1000 மாற்றங்கள் வரலாம், ஆனா ஒரு ஏமாற்றம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தகவல். Facebook OLX ல பாத்தீங்கன்னா நான் ஆர்மில ஒர்க் பண்றேன், டிரான்ஸ்பர் ஆகி வேற ஊருக்கு போறேன். போகும்போது என்னுடைய கார் பைக் இங்க குறைஞ்ச விலையில விற்பனை செய்ய போறேன் அப்படின்ட்டு விளம்பரம் பார்க்க முடியும். இந்த வகையில நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது. இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க நேர்ல போய் பார்த்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா டிரான்சாக்சன்ஸ் பண்ணுங்க. சேஃபா டிரான்சாக்சன் பண்ணுங்க, செக்யூரா இருங்க. போலி விளம்பரங்களை கண்டு ஏமாற வேண்டாம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் யோபாக்கஸ் பாண்டிச்சேரி.